சூப்பரான குலாப் ஜாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். விரிசல் இல்லாத குலாப் ஜாம் சாப்பிட்டா எப்படி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது ஒரு பாக்கெட்டு குலாப் ஜாம் பவுடர், ரெடிமேட் பவுடர் தான் எடுத்திருக்கேன். இது லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றி ரொம்ப ரஃப்பாக பசியக்கூடாது, சாஃப்டாக பசியணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது. ஏன்னா இதுக்கு நெய்யும் நம்ம சேர்க்க போகிறோம், அதனால் தண்ணி லைட்டாக போட்டுக்கோங்க. தண்ணி நிறைய சேர்க்கலை, லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி தான் செய்கிறேன். இதுக்கு இப்போது கையில் சும்மா லைட்டாக எண்ணெய் தடவிக்கிறேன். இப்போ நெய் சேர்த்துப்போம். குலாப் ஜாம் நெய் சேர்த்தோம்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். பெரிய ஸ்பூனில் நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு பேசி சொல்லியே தெரியும் பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக. நம்ம சப்பாத்தி பூரி செய்கிற மாதிரிலாம் பிசையக்கூடாது. இது வந்து நம்ம கொஞ்ச நேரம் லைட்டாக நல்லா பிசைஞ்சிட்டு இருந்தால் தான் இந்த விரிசல் இல்லாமல் நமக்கு முழுமையான குலாப் ஜாம் கிடைக்கும். பாருங்க இப்போ இந்த பதம் கரெக்டாக இருக்கு. நிறைய பேருக்கு குலாப் ஜாமில் ஒரு ப்ராப்ளம் வரும், எண்ணெயில் போட்டதும் அது வெடிச்சிடும், ஒரு மாதிரி வீரில் விட்ட மாதிரி ஆகிடும், அது முழுமையாக நமக்கு கிடைக்காது. இதே போல் ஒரு நமக்கு ஒரு 15-20 நிமிஷம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா உருட்ட சொல்ல நமக்கு கரெக்டான ஷேப்பில் அந்த வேர்ல இல்லாமல் நமக்கு வந்துடும். லைட்டாக நான் எண்ணெய் போட்டிருக்கேன். அடுத்து Thank you.
நம்ம மாவு வந்து பிசையறதுல தான் இருக்குது. இது நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் நம்ம செய்துட்டு வெளியில் வச்சோம்னா ஒரு வாரம் கூட வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா 10-15 நாள் கூட நம்ம வச்சுருக்கலாம், கெடவே கெடாது. இப்போ மாவு ரெடி ஆகிடுது, பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது வந்து நமக்கு தேவையான சைஸில் உருண்டை போட்டுக்கலாம். நான் இந்த திட்டத்தில் உருண்டை உருட்டியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸில் பால்ஸ் வேணுமோ அந்த மாதிரி உருட்டிக்கோங்க. நான் மீடியம் சைஸ் போட்டிருக்கேன். இப்போ இது வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். எண்ணெயில் பொரித்து நல்லா ஆற வைக்கணும். பாருங்க, நான் இந்த சைஸ் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், அதில் விரிசல் இல்லாமல் இருக்குது. பாருங்கள், இது நம்ம ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு தான் செய்யணும். இப்போ சர்க்கரை பாகு எடுத்துக்கலாம். ஒரே கம்பி பதம் தான் எடுக்கணும். ஒரு பாக்கெட் மாவுக்கு பெரிய கிளாஸில் நான் 3 கிளாஸ் தண்ணி 1.5 கிலோ சுகர் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து சுகர் வந்து அது உங்களுடைய சாய்ஸ் தான், நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக வேணும்ட்டு 1.5 கிலோ போட்டிருக்கோம். இது வந்து நம்ம வந்து சுகர் வந்து போட்டு ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது இப்போ நம்ம ஆற வச்சோம் பார்த்தீங்களா, நல்லா ஆறிடுது. அந்த சுகர் வந்து ஒரு கம்பி பதம் வந்ததோ அதுவும் ஆற வச்சு அதில் இப்போ சேர்த்துட்டோம். இது நல்லா ஊறணும், மறுநாள் தான் சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான ஸ்வீட்டான வெரிசல் இல்லாமல் குலாப் ஜாம் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.